புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலர் அன்பழகன், புதுச்சேரியில் மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் ஒரு சிலர் அரசிடம் உரிமம் பெற்று தொடர்ந்து சூதாட்டம் நடத்தி வருகின்றனர், இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றார். சின்ன சிறு இதுவான பிராந்தியமான ஏனம் பகுதியில் அரசிடம் சொசைட்டி என்கின்ற பெயரில், ரெக்ரேஷன் கிளப் என்கின்ற பெயரில் அனுமதி பெற்று ஒரு ஆண்டுக்கு 1800 கோடி ரூபாய் அளவில் மிகப்பெரிய அளவில் சூதாட்டம் நடத்தப்படுகின்றது. இந்த பெர்மிஷன் கொடுக்கும்போதே என்னன்னு சொல்லி கொடுத்துறாங்கன்னா, அறிவாளிகள் ஏனம் பகுதியில் இருக்கிறவங்க யாரும் போய் விளையாடக்கூடாது, அது உள்ள மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க விளையாடலாம். ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாஃபியா கேங்கு மாதிரி குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் தங்குதடையின்றி அங்கே வந்து தங்கி பல தேச துரோக செயல்களில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல வந்து அரசு அதிகாரிகளுடைய துணையோடு அந்த ராயல் ரெக்ரேஷன் ஏனம் கிளப் என்கின்ற பெயரில் தடையின்றி நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கக்கூடிய எல்லா மணமகள் மன்றத்திலையும் அரசு வந்து ஆய்வு செய்யணும், சட்டத்துக்கு விரோதமான இந்த மாதிரி சூதாட்டம் நடக்குதுன்னா அதை உடனே தடை விதிக்கணும். இப்போ நான் வந்து நான் யாருக்கு கூட சொல்லிக்கிறேன், நீ ஏன் ஸ்பாக்கு அனுமதி கொடுக்குற, நீ ஏன் வந்து மசாஜ் கிளப்புக்கு அனுமதி கொடுக்குற, மசாஜ் கிளப்பு ஸ்பா இதெல்லாம் லாஸ்ட்டில் எதில் போய் நிற்கும், எங்கே போய் நிற்கும், விபச்சாரத்தில் தான் போய் நிற்கும். அப்புறம் ஏன் நீ போய் பிடிக்கிற, பிடிக்க வேண்டியதே கிடையாது, நீ முதல்ல பெர்மிஷன் கொடுத்ததை க்ளோஸ் பண்ணுன்ற. ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி ஸ்பா, இந்த மாதிரி மசாஜ் கிளப்பு இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று. புதுச்சேரி என்பது ஒரு ஆன்மீக பூமி, ஆன்மீகத்தின் மூலிமா நீங்கள் வந்து வருவாய் பெருக்குங்க, சுற்றுலா பெருக்குங்க, ப்ராசஸ் பண்ணி வந்து வருவாய் வரக்கூடாது.